ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா April 14. ஸோ இனிய தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்க. இதுக்கு முன்னாடி வந்து காலையில இருந்து நிறைய பிளாக் எடுத்திருக்கேன். ஸோ அதே நான் உங்க வீடியோ போஸ்ட் பண்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் இப்ப செய்ய போறது வந்து பாத்தீங்கன்னா மெக்சிகன் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். இது ஏன் மெக்சிகன் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் இப்ப நான் செய்யறேன்னா, நான் வந்து நிறைய சர்ச் பண்ணேன். இப்போ லாக்டவுன் இல்லையா, ஸோ வந்து நிறைய சர்ச் பண்ணேன் இன்ஸ்டாகிராம்ல, அது இதெல்லாம் பாருங்க. இந்த மெக்சிகன் ஃப்ரைட் ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ரெசிபி இல்லை, இங்கிலீஷ்ல இருக்கு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல யாரும் அப்படிவா போஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்காக நிறைய நான் பார்த்தேன் எப்படி எல்லாம் செஞ்சாங்க மெக்சிகன் ஃப்ரைட் ரைஸ், நிறைய ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே நம்மளும் செய்யலாம் அப்படிங்கறதுக்காக நான் ட்ரை பண்றேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணோம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணணும். ஸோ இப்ப எப்படி செய்யறதுன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம மெக்சிகனுக்கு வந்து நான் வந்து இப்போ ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் கேரட்டு, கேப்சிகம், இதே பேர் என்ன கோசு. அப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா வந்து அரிசி வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து பாஸ்மதி ரைஸ் ஹாஃப் அன் அவர் ஊற வச்சிருக்கேன். அப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் கார்ன், இதெல்லாம் வந்து மெக்சிகன் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பன்னீர் கார்ன்ல சேர்த்தேன்னா நமக்கு வந்து தனி டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அப்புறம் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சீஸ் வச்சு டாப்பிங் வந்து சீஸ் வச்சு பண்ணும்போது அது லாஸ்ட்ல அந்த இறக்கும் போது வந்து அது சீஸ் மெல்ட் ஆகி ஒரு மேலே சூப்பர் டேஸ்டா இருக்கும். இப்ப யூஸ்வலா மெக்சிகன் ஃப்ரைட் ரைஸ் தான் ஐயோ பெரிய வேலை பெரிய விஷயம் ரொம்ப ப்ராசஸ், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு வந்து மெக்சிகன் வந்து பாத்தீங்கன்னா காரம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வெறும் மிளகாத்தூள் சேர்ப்பாங்க. அது தவிர இந்த காலிஃபிளவர் சரி இந்த கேப்சிகம் கேரட் கூட சேர்க்க மாட்டாங்க. அந்த அரிசி வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அரிசி போட வதக்கி ஒரு மிளகாத்தூள் போட்டு அப்படியே கொடுக்குறதா மெக்சிகன் ஃப்ரைட் ரைஸ். ஸோ அது நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேற மாதிரி நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்யறது தான் இப்ப நான் எப்படி செய்ய போறேன். சரி ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். இதுக்கு வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். சரி இப்ப எங்க ஸ்டாக் இல்லைனாலும் நான் யூஸ்வலாக ரீஃபண்ட் அப்படியே பட்டுக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெறும் இதுக்கு வந்து எந்த ஸ்பைசஸும் கிடையாது. ஸோ ஆனால் வெறும் ஆனியன் என்ன சூடானது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆனியன் வேணும். இதுக்கு வந்து ஸ்பைசஸ்லாம் சேர்க்க மாட்டாங்க. ஸோ டைரக்டாக நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கிறோம். ஆனியன் லைட்டாக ரோஸ்ட் ஆனது நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த பீஸா என்ன பீஸா கேப்சிகம் சீஸ் பீஸா மெக்சிகன் என் ஹஸ்பண்ட் தான் இந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு. சரி ஓகே, கேப்சிகம் பன்னீர் சீஸ் இதெல்லாம் வச்சு அவங்க காரமா வந்து செய்யறது தான் மெக்சிகன்ல வந்து சொல்லுவாங்க. ஸோ அது காரத்தை வந்து அதே காரமா வந்து நமக்கும் அந்த நமக்கும் இந்தியன்ஸுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இந்த கேரட்டு இதெல்லாம் சேர்த்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஸ்பைசியா மெக்சிகன் ஃப்ரைட் ரைஸ் அதுதான் நம்ம செய்யறோம். இப்ப ஆனியன் வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட்டிருக்கேன். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அரிசி வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதனால வெறும் அரிசி மட்டும் அரிசி மட்டும் இப்ப லைட்டா ஹாஃப் பேக்கார்டுல எடுத்துடலாம். அப்பதான் வந்து டாப்பிங் பண்ணும்போது வந்து முழுசா வெந்துடும்ல. ஓகே கொஞ்சம் இது ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஸ்மதி ரைஸ் வெந்துடும். இதுக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு நம்ம தேவையான சால்ட் போட்டுடணும். ஸோ நான் வந்து லைட்டாக தான் பாஸ்மதி ரைஸ் போடுறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதுக்கு வர சால்ட் போடணும் இல்லையா. ஸோ இந்த சைடு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு தக்காளி வந்து நல்லா பச்சையாக அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் தண்ணி சேர்க்கலாம் அப்படியே வெறும் தக்காளி மட்டும் அரைச்சி. Yeah.
நெக்ஸ்ட் வந்து நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சாஸுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆல்ரெடி அரிசியில வந்து சால்ட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதனால வந்து இந்த சாஸ்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த காய்கறிலாம் ஆட் பண்ணிக்கலாம். உள்ள பண்ணீங்க வந்து ஸ்மால் ஸ்மால் பீஸாக கட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்ல தான் பன்னீரேன் சொல்ல மறந்துட்டேன். பன்னீரும் காணும் வந்து நீங்க சுடுதண்ணியில போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ண தானே போறோம், அதனால சுடுதண்ணியில போட்டு வச்சிடணும். ஸோ இப்போ வந்து இது வந்து கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த டைம்ல வந்து இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்க வேண்டாம்னா நம்ம அப்படி வந்து விட்டுறலாம். ஜஸ்ட் நம்ம ஃப்ரைட் ரைஸ் வந்து வெறும் ரைஸ் மட்டும் இருந்தால் நமக்கு போர் அடிக்கும் இல்லையா. ஸோ அதனாலதான் வந்து கேப்சிகம் கேரட்டு கோஸ் சேர்க்கறது ஆப்ஷனல் தான். அப்படி இல்லைன்னா வெறும் கேப்சிகம் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வெறும் மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் கொடுக்கும் மிளகாத்தூளுக்கு டிஃபரன்ஸ் தெரிய மாட்டேங்குது. 1 டீஸ்பூன் சரி, 5 மினிட்ஸ் நல்லா கொட்டிக்கிட்டேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து இது நல்லா வேகட்டும். ஏன்னா அப்போ வந்து காய்கறி வேகா இருக்கும். அந்த கேப்பில் வந்து நம்ம இதை கான் எல்லாம் உரிச்சிடும். பார்த்தீங்கன்னா 15 to 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு வந்து இந்த சாஸ் வெடிக்கிறது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான் நான் வந்து உரிச்சு வச்சிட்டேன். கானும் பன்னீரும் இப்போ வந்து 5 to 10 மினிட்ஸ் வந்து இது அப்படியே கலந்துட்டு இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து 1/2 வேக்கர்டில் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ இதை நான் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்டீம் வச்சிட போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு காட்டுறாங்க. இது குடி. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஸ் வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்பைஸுக்காக ஏற்ற மாதிரி சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா லாங் லாங்காக வந்து அழகாக உடையாமல் பாதி வேகாட்டை ஏற்றாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டாப்பிங் பண்ண போயிருப்போம். ஸோ அதனால பாஸ்மதி ரைஸ் ஸ்ட்ரெயின் பண்ணதை நான் இதில் போட்டுப்பேன். போட்டுட்டு இந்த டாப்பிங் இதில் ஆட் பண்ணிடுவோம். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சீஸ். அவ்வளவுதான். ஸோ இது வந்து வெயிட் போடாமல் நான் வந்து ரப்பர் கூட போடல, வெயிட் போடாமல் அப்படியே ரப்பர் போடாமல் 15 மினிட்ஸ் இருக்கட்டும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி ரெடியாக இருக்குன்றதை காட்டுறோம். இப்போ வந்து 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸோ இப்போ வந்து நம்ம இறக்கலாம். ஓகே, சீஸ் நல்லா வந்துருச்சு. ஸோ அப்படியே
கலக்காம எடுக்க. மெக்சிகோ மெக்சிகன் சீசி ஃப்ரைட் ரைஸ் பன்னீர் ரைஸ் நானே டேஸ்ட் பண்றேன் இருக்கேன். சோ நானே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். சாஸோட செம்மையா இருக்கு, செம்ம சூப்பரா இருக்கு. பீஸா சாப்பிட்ட மாதிரி இன்னும் டேஸ்ட் பண்ணலாம். சுட சுட சாப்பிட்டோம்னா உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். ஸோ உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் பசங்க ரொம்ப அழகாக டார்ச்சர் பண்றாங்க. ஸோ அதனால பாய் பாய்.